அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அன்பார்ந்த பிஸ்னிகா மேட்ரிமோனி அன்பிற்கு உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பதிவு என்பது ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. அடுத்த சுயவர நிகழ்ச்சி, 18ஆம் சுயவர நிகழ்ச்சி எங்கே வைக்கலாம், எந்த ஊரில் எந்த தேதி வைக்கலாம் என்பது நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய பதில்களை யூடியூப் வாயிலாகவும் நல்ல கமெண்ட்களை பதிவிடவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வார்த்தைகளும் எல்லாருடைய முடிவுகளை வைத்து தான் இறுதியாக நம்ம நிறுவனம் முடிவு செய்யும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அனைவரும் பதிவிடுங்கள். மேலும் இந்த சுயவரம் வைப்பதற்கு முன்பதாக 17ஆம் சுயவர நிகழ்ச்சியிலே பல பேர் கலந்து கொண்டார்கள். பல பேருக்கு இன்ஷா நிக்கா முடிவு செய்யப்பட்டது, இன்னும் சில நிக்கா முடிவு செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு சிலர் சில காரணங்களை கூறினார்கள். அவர்கள் காரணங்களை எல்லாம் நம் நிறுவனம் முக்கிய கருத்தில் கொண்டு ஃபோன் மூலம் நமது நிராஃபலாம் அவங்களோட பேசும்போது இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம், இன்னும் கூட்ட நெரிசலை குறைக்க சில பேர் சில யோசனை சொன்னார்கள். நமது நிறுவனம் எப்போதும் உங்களுடைய மஷூராவின் அடிப்படையிலேயே, உங்கள் நல்ல எண்ணங்களின் அடிப்படையிலே நிறுவனம் முடிவு செய்யும். அதுக்கு சில மாற்றங்களை நம்ம நிறுவனம் செய்ய போகிறது. முதல் விஷயம் என்னன்னா, வரக்கூடிய சுயவரம், 18ஆம் சுயவரம், முதல் கூட்ட நெரிசலை குறைக்க இனிமேல் முன்பதிவு செய்தால் மட்டும்தான் அங்கே அனுமதிக்கப்படுவார். அங்கே நேரடியாக வந்து முன்பதிவு செய்ய இயலாது, முன்கூட்டியே முன்பதிவு செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம் பாருங்க, இரண்டு பிரிவாக பிரிச்சிருக்கோம். காலை 9 to 1 தமிழ் முஸ்லிம் முதல்மான ஆண் பெண்ணுக்கும், மதியம் லஞ்சுக்கு பிறகு 2 to 4 உருது மறுமணம், தமிழ் மறுமணம், ஆண் பெண் ஆகிய இரண்டு பிரிவுகளாக நம் நிகழ்ச்சிகளை பிரித்திருக்கிறோம். மூன்றாவது, வரக்கூடிய ஒவ்வொருவரும் காலையில் நீங்க என்றாகும் போதே உங்களுக்கு எக்ஸல் சீட் கையில கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கிட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக வரன் படிக்கும் போது இனிமே முதலில் பெண்களோட வரங்களை படிப்போம். ஏன்னா பெண் வீட்டார் வந்து சீக்கிரம் கிளம்பி போயிட்டாங்க, நாங்கள் பேச முடியல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வரன் குறைவுன்னு சொன்னாங்க. ஆகவே பெண்ணுடைய வரன் முதலில் படிப்பது. அதே போன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறுதியாக எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். உறுதியாக பேசாமல் போயிட்டீங்கன்னா அந்த நோக்கம் மாறிவிடும். ஆகவே இந்த சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும். ஆகவே இதை கலந்து கொள்ளுங்கள். அதில் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் கலந்து கொண்டோம் எங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் நீங்கள் பதிவிடுறீங்க. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் நிக்கா முடியுதுன்னா முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் முடியுமா? நான் பேரண்ட்ஸ் கிடையாது, நான் வந்து ஒரு முயற்சி செய்யக்கூடிய நான் சாதாரண ஒரு மனிதன். நம்ம சமுதாயத்தில் விரைவாக நிக்கா முடிய நான் ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 7 ஆண்டுகளாக நானும் எனது குடும்பமும் எனது ஸ்டாஃப்களும். அப்போ உங்களுக்கு சேவை தான் செய்கிறோம் நம்ம. அப்போ வந்தோம், வந்த முடியலன்னா உடனே நம்ம கமாண்டுகளை தேவையில்லாமல் பதிவிடாதீங்க. பதிவிட்டு ஒரு யூஸும் கிடையாது, இருந்தாலும் மன உளைச்சல் ஏற்படும், அதை தவிருங்க. அடுத்தபடியாக வந்து கலந்து கொண்டோம், ரொம்ப லாங்கிலிருந்து வந்தோம், கண்டிப்பாக ஒரு நிக்காக இறைவனுடைய நாட்டம் முயற்சி நம்ம செய்கிறோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த சுயவரம் எங்கே நடக்கலாம் என்பதை எல்லாரும் பதிவிடுங்கள். உங்களுடைய மஷ்வரா அடிப்படையில் நிறுவனம் முடிவு செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.